ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாய் ஆஃப் குக்கிங் தமிழ். புதுசாக வந்திருக்கவங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எங்களோட இங்கிலீஷ் சேனல் மற்றும் கிராஃப்ட் சேனலையும் விசிட் பண்ணுங்கள். மாங்காய் சீசனில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரசாரமான மாங்காய் சட்னியை இப்போ பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்க்கலாம். புளிப்பான மாங்காய், கொத்தமல்லி, தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு. ஃப்ரைங் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுந்தம் பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குவோம். அதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதில் புளியையும் போட்டு எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்குவோம். மிக்சி ஜாரில் ஹாஃப் கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி ஹாஃப் கப், மாங்காய் துண்டு ஹாஃப் கப், தேவையான அளவு உப்பு. இதில் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் புளி அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க உளுந்தம் பருப்பையும் இதில் சேர்த்து 30 seconds மட்டும் அரைச்சி எடுத்துடலாம். இதனால் சட்னி நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம், இதோட உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்து தாளிச்சுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே துவையல் மாதிரி கூட சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இட்லி தோசைக்குன்னா கன்சிஸ்டன்சி உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தாளிச்சதை சட்னியில் சேர்த்தா மாங்காய் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.